அமெரிக்கா ஏன் உள்ள வருதுன்னா பாண்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுத்துலயுமே அமெரிக்க மக்களுடைய பணம் அதுல இன்வால்வ்டா இருக்கு. அப்ப அந்த சட்டங்கள் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி பணம் போச்சு அப்படின்னு சொன்னா அந்த பணம் லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்த மாட்டாது அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்க. 2,000 கோடி ரூபாய் அதானி வந்து லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறார் அவருடைய மின்சாரத்தை விற்பதற்காக அப்படின்னு சொன்னா அந்த 2,000 கோடியை அவர் பாக்கெட்ல இருந்தா கொடுக்க போறாரு. உங்களுடைய யூனிட் ஏன் உங்களுடைய கரண்ட் பில் ஏறுது அப்படின்னு சொன்னா அந்த கரண்ட் பில்ல தான் அவர் வைக்க போறாரு. அவர்களை விட நாம தான் இன்னும் கொந்தளிக்க வேண்டும். நம் இங்கே தான் வந்து வழக்குகள் மிகப்பெரிய அளவில் பாயணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதனால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மக்கள். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேட்கக்கூடிய கேள்வி அதானி வந்து யாரை சந்தித்தார்னு. அதற்கு பதில் செந்தில் பாலாஜி அமைச்சர் இது வரைக்கும் பதில் அளிக்கல. அப்போ நீங்களும் பதில் அளிக்காம சும்மா அவர் சொல்லிட்டாருன்னு போய் சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இன்னைக்கு வந்து நாடையே வித்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு இதுவாக அவருக்கு. அவருக்கு சொத்து சேர்ப்பதற்காக தான் ஒரு மத்திய அரசே இயங்குது இன்னைக்கு. பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு திமுக சொல்றாங்க. நீங்க எதுவுமே மன நேர்மையா இருக்கணுமே. அதானி மீது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ப்ரோப் வேணும்னு கேட்கக்கூடிய திமுக இவங்க கையிலேயே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து ஒரு எஃப்ஐஆர் கூட அதானி மேல நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல போட முடியல. முதலமைச்சர் அவர்களை நீங்களே கவர்னர் கிட்ட போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கவர்னர் கிட்ட கேட்டீங்களா இல்லையா? நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல எதிர்கட்சி தலைவராக இனி நீங்க முதலமைச்சர், உங்களால அந்த அதானி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட இந்தியாவில் நீங்க போட முடியலன்னா இதை விட வெக்கக்கேடு வேற என்ன வேண்டும் இந்த நாட்டுக்கு? இதுதான் நமக்கு அவமானமான ஒன்று. தமிழ் மன்னியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காலம் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திருமிகு ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதானி விவகாரம் ஏற்கனவே வந்து அந்த சார்ஜ்ஷீட் போட்டாங்க, அந்த இண்டிக்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா அதன் தொடர்ச்சியாக வந்து அதானிக்கு சம்மான் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. 21 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எஸ்இசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் விளக்கம் கொடுக்கணும், அதோட காப்பியை வந்து நாங்கள் கோர்ட்லேயும் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதானி சாகர் அதானிக்கு சார்ஜ்ஷீட் சம்மானம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதானி விவகாரத்தில் நம்ம எப்படி பார்க்குறது சார்? சாமானிய மக்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா எப்படி இந்த விவகாரத்தை அணுகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக அவங்க கருதுவது வந்து கடந்த சில ஆண்டுகளில் அவங்களோட கரண்ட் பில் ஏறினது. நீங்கள் 2021 முன்பு 2021 பின்புன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 முறை கரண்ட் பில் நமக்கு ஏறி இருக்கு. 3 முறை ஏறிச்சு. ஒரு வாட்டி வந்து அவங்களே பியர் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு வாட்டி நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டாங்க. 2 வாட்டி மக்கள் தலையில நேரடியாக கரண்ட் பில் ஏற்றி வச்சாங்க, இன்னொரு முறை நம்மளுடைய வரி பணத்தை மானியமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 முறையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது அந்த ஸ்லாபு இவங்க சொல்கிற பர்சன்டேஜுக்கும் ஸ்லாபுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2 மடங்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து நிறைய வீடுகள்லையும் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே அழுகுறாங்க. அதுவும் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இதை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது போன்று அவர்கள் மிகப்பெரிய அளவில் கரண்ட் பில் கட்டுவதற்கான காரணம் அதானி போன்ற ஊழல்கள் தான் மிக முக்கியமான காரணம். ஏற்கனவே நம்ம நிலக்கரி இறக்குமதி ஊழல் பற்றி பேசியிருக்கிறோம். நிலக்கரியை அதிக குறைவான திறன் நிலக்கரியை அதிக விலைன்னு சொல்லி கொடுத்ததுனால நம்மளுடைய கரண்ட் பில்லை தான் அதை கொண்டு வந்து வச்சாங்க. 2வது தற்பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு US கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேஸில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதானி சூரிய ஒளி அவர் பவர் பிளான்ட் வச்சுருக்கிறாரு, அதிலேருந்து அவர் வந்து மின்சாரத்தை மத்திய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு விற்க முற்படுகிறார். அந்த SECI சொல்கிறாங்க உன்னுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வாங்கி நான் மாநில மின்சார வாரியங்களுக்கு தான் அந்த மின்சாரத்தை கொடுக்கணும், அந்த மாநில மின்சார வாரியங்கள் யாருமே வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. இதை தான் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதானிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அதானி வந்து நானே போய் அந்த மின்சார வாரியங்கள்கிட்ட பேசி உங்கள்கிட்டேருந்து அந்த மின்சாரத்தை வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் நேரடியாக பேரம் பேசக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார், லஞ்சம் கொடுக்க முற்படுகிறார். யாருக்கு? மின்சார வாரியங்களுக்கு. எந்த மின்சார வாரியங்களுக்கு? மாநில அரசுடைய மின்சார வாரியங்களுக்கு. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் பிரதானமாக அதுதான் இருக்குது,
ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஒரிசா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஐந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின்சார வரிய ஊழியர்களுக்கு, பொது ஊழியர்கள் அப்படின்னா பொது ஊழியர்னா யாருங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. பப்ளிக் சர்வெண்ட்னா கீழே ஒரு எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிற ஒயர்மேன்லேருந்து ஆரம்பித்து மேலே கடைசியில் நம்ம ஒரு முதலமைச்சர் வரைக்கும் பொது ஊழியர்கள் தான் அரசாங்கத்தில், பப்ளிக் சர்வன்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இவங்க ஃபாரின் அஃபீஷியல் கவர்மெண்ட் சர்வன்ட் யாரை சொல்கிறாங்கங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இந்த சார்ஜ் ஷீட்டில். தற்பொழுது என்ன வெளிவந்திருக்குன்னா, ஆந்திராவில் 2.2 GW வந்து அந்த மின்சார வாரியம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் இருந்து வாங்குவதற்காக அதானி கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் என்றும், அந்த பேச்சுவார்த்தை வந்து அதோடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியிடமே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் இப்பொழுது செய்திகள்லாம் வெளிவந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும், தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடமிருந்து இப்பொழுது 2023 கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு, PPAP 3 of 2023 பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. 2024 மே மாதம் நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 500 MW அப்ரூவல் கூட கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போது தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் இருந்து மொத்தம் எவ்வளவு வாங்கப்பட்டது, அந்த வாங்கியதற்கு அதானி தமிழ்நாட்டில் யாருக்காவது லஞ்சம் கொடுக்க முற்பட்டாரா இல்லையா, இதுதான் பிரதானமான கேள்வியாக இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு எழும்பி இருக்கக்கூடியது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக என்னென்னா, ஜூலை மாதம் அதானி இங்கு வந்திருக்கிறார், ரொம்ப ரகசியமாக அந்த சந்திப்புகள் நடந்தது, யாருக்குமே தெரியாமல் டக்குனு ஒரு சில மீடியாவில் மட்டும் அதை இது பண்ணி போட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கிறாரு, சித்தரஞ்சன் சாலை போனார், சித்தரஞ்சன் சாலையில் யாரை சந்தித்தார் என்று தெரியவில்லை, அதற்கு பிறகு அவர் ECR போனார், ECRல யாரை சந்தித்தார். அப்போது இதுதான் மிக முக்கியமான கேள்வி, ஏன் இவ்வளவு ரகசியமாக அதானியை சந்தித்தீர்கள் என்றால் அரசாங்கத்தில் DIPR கிளாரிஃபை பண்ணணும்ல, யார் அதானியை சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க, அதானி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது அமெரிக்காவில் அதானி என்ன சொல்லியிருக்கிறாரு, $10 billion நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கிறாங்க, அவர் செய்த தவறுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. ரெண்டு கேஸ் இருக்கதா சொல்றாங்க, ஒன்னு கிரிமினல், ஒன்னு சிவில் லாசூட், ரெண்டு இருக்கு. ஆமா, இப்போ அவங்க வந்து சமரசம் பண்ணல, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்றேங்கிறதுக்காக நான் வந்து உன் மேல வழக்கே போட மாட்டேங்கிறது சொல்லல. இன்ஃபேக்ட் ஏன் அமெரிக்கா இதுல உள்ள வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ஏன் உள்ள வருதுன்னா, இந்த டெண்டர் இருக்கு இல்லையா, அதானி வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட சப்ளை பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் மேனுஃபேக்சர்ட் லிங்க் ப்ராஜெக்ட்னு பேர். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க எங்கேருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காலேருந்து பாண்டு மூலமாக அவங்க வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இவர்களுடைய பேரண்ட் கம்பெனியுடைய வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. அப்போது பாண்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுத்துலேயுமே அமெரிக்க மக்களுடைய பணம் அதில் இன்வால்வ்டாக இருக்குது. அப்போ அந்த சட்டங்கள், ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படிங்கிறதும் அதற்குள் வரும். ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி பணம் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பணம் லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்த மாட்டாது அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்க. அக்ரி பண்ணி தான் இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் மற்ற இடங்கள்லையும் அவங்க லிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பாண்டை வந்து வாங்கும்போதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அதை மீறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க இங்கே எங்களிடமிருந்து போகக்கூடிய பணம் அது கடைசி வரைக்கும் சரியான பயன்பாட்டுக்கு என்ன டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர இந்த மாதிரி லஞ்சம் கொடுப்பதற்கு. இப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கோன்னா, 2000 கோடி ரூபாய் அதானி வந்து லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறார் அவருடைய மின்சாரத்தை விற்பதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த 2000 கோடியை அவர் பாக்கெட்லேருந்தா கொடுக்க போகிறாரு, இல்லை உங்களுடைய யூனிட்டு, ஏன் உங்களுடைய கரண்ட் பில் ஏறுது அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட் பில்லில் தான் அவர் வைக்க போகிறார் அந்த 2000 கோடியை. இப்போ அதுக்கு மேலே அவரோட ப்ராஃபிட்டை வந்து பெரிய அளவில் வைப்பார். 2000 கோடி இல்லை லஞ்சம் கொடுக்குறாரு. இப்போ நேர்மையாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணார்னா ஒரு நார்மல் ப்ராஃபிட்டை வைப்பார், நாமினல் ப்ராஃபிட்டை வைப்பார். 2000 கோடி லஞ்சம் கொடுக்க முற்படுபவர் எவ்வளவு 1000 கோடி அவருடைய லாபத்தை அதீதப்படுத்தி வைப்பார், நீங்கள் அதை யோசிக்கணும். அப்போ இது எல்லாம் தான் இன்றைய நிலைக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ அதானி வந்து இங்கே வந்து இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து அந்த மின்சாரத்தை வந்து மாநிலவாசிகள் வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு.
ஆனால் நான் லஞ்சமே கொடுக்கலன்னு சொல்லி அமெரிக்க மக்களையும் அமெரிக்காவையும் ஏமாத்திருக்கார். ஸோ இப்போ ரெண்டு கவர்மெண்ட்டையும் அவர் ஏமாத்திருக்காரு எடுத்துக்கலாம். ஆமாம், இரண்டு அரசாங்கத்தையும் ஏமாற்றி இருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரை நாங்கள் எங்களிடம் நீ வந்து எந்த லஞ்சமும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கையெழுத்திட்டு விட்டு ஆனால் அங்கு கொடுக்க முற்பட்டு இருக்கிறாய். அது சாகரதானியே அவங்க ரெய்டு பண்ணி அவங்ககிட்டேருந்து வாங்கின எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ்லேயே இதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது தெளிவாக அவங்க மாட்டியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர்களை விட நாம தான் இன்னும் கொந்தளிக்க வேண்டும். நம் இங்கே தான் வந்து வழக்குகள் மிகப்பெரிய அளவில் பாயணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதனால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மக்கள். கரண்ட்டு பில்லை வந்து அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட போபவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் இங்கே நமக்கு நல்லா தெரியும் அதானி மோடியோட ஃப்ரெண்டு. ஸோ மோடி வந்து எந்த வழக்கும் பதிவு செய்ய மாட்டார். சிபிஐயோ இடியோ ஐடியோ எந்த வழக்கும் பதிவு செய்யாது. அவர்களுக்கு அவங்க என்கொயரி கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது. எதிர்கட்சிகள் இருக்கிற மாநிலத்தில் தான் அதை செய்யவாது முடியும். ஆனால் இங்கே இவங்க நிலக்கரி இறக்குமதி ஊழலில் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை. இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை. இப்போ அதானியை காப்பாற்று, இப்போ அதானி யாரை வந்து சந்தித்தார்னு கூட சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முதலமைச்சரை கேள்வி கேட்டிருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க. போய் மைக்கை நீட்டி யாரை வந்து சந்தித்தார் என்ற கேள்வி எழும்பி உள்ளது அப்படின்னா அவர் முதல்ல பதிலளிக்காமல் போகிறாரு முதல்வர். அப்புறம் ரிட்டர்னில் வந்து என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். துறை அமைச்சர் இதை பற்றி சொல்லவில்லையே. துறை அமைச்சர் சொன்னார்னா லாஸ்ட் 3 ஆண்டுகளில் அதானியிடம் இருந்து நாங்கள் எந்த ஒப்பந்தமும் சைன் பண்ணலை அப்படின்னாரு. கேள்வியே அது கிடையாது. இன்ஃபேக்ட் சார்ஜே அது கிடையாது. சார்ஜே என்ன, அங்கே இருக்கிற சார்ஜ் சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு தான் அதானி கொடுக்குறாரு. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மின்சார வளையங்களை விற்கிறதுக்கு அதானி நேரடியாக போய் பேரம் பேசுகிறாருங்கிறது தான் சார்ஜ். லஞ்சம் கொடுக்க முற்படுகிறாருங்கிறது தான் சார்ஜ். அது நடந்திருக்கா இல்லையான்னு முதல்ல சேர்ந்து பேசுறாரு. ரெண்டாவது முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேட்கக்கூடிய கேள்வி, அதானி வந்து யாரை சந்தித்தார்னு. அதற்கு பதில் செந்தில் பாலாஜி அமைச்சர் இது வரைக்கும் பதில் அளிக்கலை. அப்போ நீங்களும் பதில் அளிக்காமல் சும்மா அவர் சொல்லிட்டாருன்னு போய் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்போ இன்னைக்கு நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, அதானியை பற்றி மோடியோ இல்லை பாஜகவோ இன்னைக்கு பதிலளிக்காத ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு திமுகவும் சமரசமாகி எந்த பதிலும் அளிக்காமல் ஓடக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை இப்போ அதானி வந்து சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முதல் பதில் சொல்ல, பட் மினிஸ்டருடைய அந்த பதில் இருக்குல்ல அதை வந்து தான் வந்து இன்னமும் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதானி ஸ்கேம் நடக்குது அப்படின்னா நாங்கள் வந்து எஸ்சிசிஐ கிட்ட தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஏடிஎம்கே பீரியடில் 7 ரூபாய்க்கு சோலார் பவர் யூனிட் வாங்கினாங்க, நாங்கள் 2 ரூபா 71 காசுக்கு தான் வாங்கியிருக்கோம், 5 ரூபா கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்களா சார்? இது எப்படி வந்து இதுலேருந்து எப்படி அது ஊழல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது, இல்லை ஊழல் இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது சோலார் பவரை வந்து நம்ம பார்க்கணும். இது என்னென்னா 2013-14 காலகட்டத்தில் அதிமுக வந்து சோலார் பவர் 7 ரூபாய் 1 பைசான்னு நினைக்கிறேன். அதை வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலத்திற்கோ 20 ஆண்டு காலத்திற்கோ ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு ஊழல் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அது மிகப்பெரிய இன்ஃபேக்ட் சிஏஜியே அதில் ஒரு ஆடிட் செய்து 600 கோடி ரூபாய் அதில் ஒரு இழப்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதன் மீது அறப்போர் இயக்கம் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் நம்ம புகார் கொடுத்து, லஞ்ச ஒழிப்புத்துறை நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன், நிலக்கரி இறக்குமதி ஊழலை விடுங்க, இந்த தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கிய ஊழலில் எப்படியெல்லாம் ஊழல் நடந்ததுன்னு அறப்போர் இயக்கம் ஒரு புகார் கொடுத்து, அந்த புகாரிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இன்று வரை இந்த அரசு திமுக அரசு அனுமதி கொடுக்கல எஃப்ஐஆர் போடுவதற்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நீங்க கடந்த ஆட்சியுடைய அதானி ஊழல் சொன்னீங்கனால அதுக்கும் இவர்கள் இன்னும் அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சோலார் பவருடைய ரேட்டு 7 ரூபாயிலேருந்து மடமடன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால தான் அந்த 7 ரூபாங்கிறதும் ரொம்ப தப்பு. ஏன்னா சோலார்ங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ் ஆகக்கூடிய டெக்னாலஜி. நாள் ஆக ஆக அதோடைய ரேட்டு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து 2 ரூபா 40 பைசா 2 ரூபா அந்த 50 பைசா வாட்டவர் அந்த மாதிரி வந்து குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல இந்த ஆந்திராவில் 2.2 GW அந்த சார்ஜிலே ரொம்ப சொல்கிறாங்க, 2.2 GW 2.60 ரூபாய்க்கு ஆந்திரா சைன் பண்ணுறாங்க. அதற்கு தான் 1700 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கிறாங்கிறதான் சார்ஜ். 2.60 ரூபாய்க்கு அப்படின்னா 2.60 ரூபாய்க்கே மிக அதிகமான விலை அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இன்ஃபேக்ட் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஸோ என்னிடம் உன்னுடைய மின்சாரத்தை நான் வந்து வாங்க முடியல, ஏன்னா உன்னுடைய விலை அதிகமாக இருக்குன்னு அதானியை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது அதில் வந்து என்ன வேரியபிலிட்டி கிளாஸ் நீங்கள் வெளிப்படையாக வைங்களேன், அந்த பார் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லேருந்து என்னென்ன 25 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் ஏன் 25 இயர்ஸ்க்கு போட வேண்டிய அவசியம் என்னங்க? 25 இயர்ஸ்க்கு நீங்கள் போட வேண்டிய இந்த எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன் அந்த மாதிரி வந்து 25 இயர்ஸ்க்கு போடுறீங்க, 30 இயர்ஸ்க்கு போடுறீங்க, 50 இயர்ஸ்க்கு போடுறீங்க? வேரியபிள் ரொம்ப முக்கியமாக, என்ன வேரியபிலிட்டி கிளாஸ் உள்ள வச்சுருக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் வெளியில் வந்தால் தான் இதில் என்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் புரியும். ஆனால் இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா யூஎஸ் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சைன் பண்ண அந்த விலையே அதிகமான விலை அப்படிங்கிறது தான் இந்த சார்ட் ஷீட்லேருந்து நாம் புரிந்து கொள்ள முடியுது. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஒரு இடத்துல, நான் வேணால் உங்களுக்கு படித்தே காமிக்கிறேனே, அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, தி ஹை எனர்ஜி ப்ரைசஸ் கான்டெம்ப்ளேட்டட் இன் த எல்ஓஏ மேட் இட் டிஃபிகல்ட் ஃபார் எஸ்இசிஐ டு ஃபைண்ட் இந்தியன் ஸ்டேட் பையர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்டர் த மேனுஃபேக்சரிங் லிங்க்டு ப்ராஜெக்ட். அதாவது அதானியுடைய அதிகமான விலைக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மின்சாரமானது அதிகமான விலை என்பதால் அவர்களால் இந்தியன் ஸ்டேட் பையர்ஸ் அதாவது மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம், ஆந்திரா மின்சார வாரியம், மின்சார வாரியங்கள் கண்டுபிடிப்பது மிக கடினமாக இருக்கிறது இந்த மேனுஃபேக்சரிங் லிங்க் ப்ராஜெக்டில். அதனால் ஆஃப்டர் தி அவார்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் லிங்க் ப்ராஜெக்ட் எஸ்சிசிஐ அன்சக்சஸ்ஃபுல்லி ஷார்ட் அவுட் இந்தியன் ஸ்டேட் அண்ட் யூனியன். ஸோ அதனால் அந்த 12 GW ஆஃப் சோலார் பவர் கொடுக்கக்கூடியது அந்த அதானி கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்களால் மாநில அரசு மின்சார வாரியங்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாநில அரசுகள் யாரும் தயாரா இல்லை, யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, யாரும் தயாராக இல்லை வாங்குவதற்கு. வித்தவுட் பிஎஸ்எஸ் டு செல் தி எனர்ஜி டு அ ஸ்டேட் பையர் எஸ்இசிஐ உட் நாட் என்டர் இன் டு கரஸ்பாண்டிங் பிபிஏ டு பர்ச்சேஸ் பவர் ஃப்ரம் அதானி. ஸோ அவர்களுடைய அந்த அக்ரிமெண்ட் இல்லாமல் மாநில அரசோட எஸ்இசிஐக்கு அக்ரிமெண்ட் இல்லை என்றால் அதானியிடமிருந்து எஸ்இசிஐ வாங்குவதற்கு பிபிஏ போடாது. முதல்ல டெண்டர் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிபிஏ போடணும்ல, அது போடாது. அப்போது இதற்காக தான் எஸ்இசிஐஸ் இன்னபிலிட்டி டு ஃபைன் பர்ச்சேசஸ் ஜியோ பாடைஸ் த லுக்ரேட்டிவ் எல்ஓஏஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ரெவென்யூ. அதுக்கப்புறம் ஆஸ் எ ரிசல்ட் இன்ஆர் அபவுட் 2020 த டிஃபண்டன்ஸ் கௌதம் அதானி, சாகர் அதானி, வினித் ஜெயின், அப்புறம் கோகான்ஸ்பிரேட்டர்லாம் நல்லா சொல்கிறாங்க, டிவைஸ்ட் அ ஸ்கீம் டு ஆஃபர், ஆத்தரைஸ், மேக் அண்ட் ப்ராமிஸ் டு மேக் பிரைப் பேமெண்ட்ஸ் டு த இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் காசிங் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் டு என்டர் இன் டு பிஎஸ்எஸ் வித் எஸ்இசிஐ. ஸோ மாநில அரசு எஸ்இசிஐயோட அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு அந்த பொது ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க ஒரு திட்டம் தீட்டினார்கள் கௌதம் அதானி மற்றும் மற்றவர்கள். ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி, ஆமாம் நீங்கள் எஸ்இசிஐலேருந்து தான் வாங்கியிருக்கீங்க, அதற்கு தான் லஞ்சம் கொடுக்க கௌதம் அதானி முற்பட்டிருக்கிறார் என்பது தான் சார்ஜ். அதாவது அந்த விலை வந்து இப்போ போட்டிருக்க ஒப்பந்தத்தில் போட்டிருக்க விலை கூடுதல் அப்படிங்கிறது நம்மளும் அமெரிக்காவோ வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை, எஸ்இசிஐயே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, எஸ்இசிஐயே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அதானி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது அதனால வந்து அதானி வந்து இந்த மாதிரி வந்து திட்டம் போட்டிருக்கிறாரு, லஞ்சம் கொடுத்து நான் வந்து அவங்கள வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு வாதம் வந்து அரசு தரப்பில் இல்லை திமுக ஆளும் கட்சி தரப்பில் சொல்கிறதுனா, இது வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்து போகிறதா இருந்த ஒப்பந்தம், அப்போ அவங்க நெகோஷியேட் பண்ணாங்க, கான்ட்ராக்ட் மட்டும் தான் நாங்கள் சைன் பண்ணோம், ரேட்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து சைன் மட்டும் தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுக்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு தவறாக இருக்குது அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து அதில் ஒரு ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா, இந்த ஒரு கிளாஸ்னால் எங்கள் கவர்மெண்ட்டு கிளாஸ் ஆகுது, எங்கள் பப்ளிக் கிளாஸ் ஆகுது, பீப்புள்ஸ் மணி லாஸ் ஆகுது, இதனால் நாங்கள் இந்த வந்து அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அக்ரிமெண்ட்டே எப்போ போடப்பட்டதுங்கிறது தான் க்வெஸ்சன். பிபிஏவே வந்து 2023 தானே எஸ்இசிஐலேருந்து இப்போ போட்டிருக்கிறீங்க இல்லை, அதுக்கு நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அரசுக்கு ஈவன் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு கூட அதில் முறைகேடு நடந்திருந்தது என்றால் அதற்கெல்லாம் கிளாஸ் இருக்குது, அவங்க வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னா. உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் இடமிருந்து மின்சாரம் வாங்குவதற்கு ஒன்று போடப்பட்டது 3300 MW. இன்ஃபேக்ட் அதுலேயுமே நாங்கள் புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் மட்டுமே நஷ்டம்.
அதை நாங்கள் புகார் கொடுத்தோம். அதுலேயும் எஃப்ஐஆர் போடுவதற்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, பட் திமுக அரசு அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் ஒன்றா பார்க்கணும் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து சமரசமாகி இருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு அவங்க போடும்பொழுது 2014 ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2016 தான் கிரிட் கனெக்ஷனே நடக்க போகுது. கிரிட் கனெக்ஷன் நடந்தோன்னா 4 ரூபாயிலேருந்து ரேட்டு 2.5 ரூபாய்க்கு இறங்கிட போகுது யூனிட்டு. ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாம் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே 2014 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 மாதத்தில் சப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. 4 மாதத்தில் சப்ளை பண்ண முடியாதுன்னு மின்சார வாரியத்துக்கும் தெரியும், அந்த சப்ளையருக்கும் தெரியும். ஏன்னா கிரிட் கனெக்டிவிட்டியே இல்லை. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சப்ளை பண்ணுற அன்றைக்கி மார்க்கெட் ரேட் 2.5 ரூபாய்க்கு குறைஞ்சிடுச்சு. ஸோ இதை எப்படி வந்து ஒரு ஃப்ராடு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆதாரத்தோடு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அவங்களுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கிளாஸஸை வயலேட் பண்ணால் இதை டெர்மினேட் பண்ணலாம்னு அதுலேயே கிளாஸ் இருக்குது, நீங்கள் அதைப்படி டெர்மினேட் பண்ணுங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ டெர்மினேஷன் வந்து நீங்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இதை வந்து நடக்க முடியும். இந்த மாதிரி விலை அதிகமாக இருக்கிறது, இல்லை அதில் ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு, அதில் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்க முற்பட்டு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் உடனடியாக ரத்து செய்ய முடியும். இன்ஃபேக்ட் ஆனால் இதில் கொஸ்டின் என்னென்னா, இதில் ரத்து செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. நீங்கள் சைன் பண்ணாமல் இருந்தால் போதும், ஏன்னா அக்ரிமெண்ட்டே போடப்படலை. நீங்கள் அக்ரிமெண்ட்டே இப்போ தானே பிபிஏ அக்ரிமெண்ட்டே இப்போ தானே போட்டிருக்கிறீங்க. இப்போ அக்ரிமெண்ட்டை இவங்க தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும்பொழுது, சோலார் வந்து இப்போ ஏற்கனவே வந்து நம்ம திருமலை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம், பொல்யூஷன் கோல் மிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம்னால, இப்போ ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்சஸ் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பக்கம் போகும்போது சோலாரை வந்து நம்ம ஒரு ஃபேக்டராக பார்க்க வேண்டியிருக்கு. விண்டு, சோலார், ஹைட்ரோ, அதில் சோலாரை நம்ம இது பண்ணும்போது எஸ்சிஐ தான் ஒரே சோர்ஸாக இருக்கா, இல்லை வேறு சோர்சஸ் இவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா வாங்குறதுக்கு? வாங்க முடியும். ஏன் வாங்க முடியாது? ஏற்கனவே அதிமுக அரசில் நேரடியாக தானே வாங்கினாங்க. சரி, பட் பாயிண்ட் என்ன, இவங்களே கூட சோலார் பவர் பிளான்ட் வேணாலும் ஒன்று வைக்க முடியும் அரசாங்கமே நினச்சாங்கன்னா கூட. ஸோ இன்னைக்கு பல்வேறு ஆப்ஷன் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவாக என்ன இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் தமிழ்நாடு வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் லீடிங் தான். ஏற்கனவே விண்டிலெலாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட நம்ம தான் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகணும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். நாம் கேட்பது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சரியாக செய்யுங்க. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறைந்த விலையில் நீங்கள் வந்து செய்யணும். இன்னைக்கு சார்ஜ் என்ன, 2000 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் கொடுக்க முற்பட்டு இருக்கிறார்கள் ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து. ஆந்திராவில் 1700 கோடி, மீதி 300 கோடி ரூபாய் தமிழ்நாடு, இன்னும் மற்ற இடங்கள்லாம். இப்போ தமிழ்நாடு மற்ற இடங்களுக்கு வந்து 650 மெகாவாட் வாங்கினு தான் சொல்கிறாங்க அந்த இந்த சார்ஜில். அப்போ 650 மெகாவாட்டில் 500 மெகாவாட் நம்ம வாங்குறதுக்கு போட்டிருக்கிறதா தெரியுது. அப்போ அந்த 300 கோடியில் பெரும்பாலான தொகை நம்மளுடைய மாநிலத்திற்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டாரா அதானி? அப்போ அது விசாரிக்கப்படணுமா இல்லையா? அந்த என்ன இல்லை, யுஎஸ் வந்து இப்போ இன்றைக்கி எவிடன்ஸ் எடுத்துருக்கிறாங்களோ அந்த எவிடன்ஸை வாங்கி இங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டுமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ மற்றவர்களோ உங்களுக்கெல்லாம் இதில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா தைரியமாக, ஆமாம் இப்படி ஒரு சார்ஜ் வந்திருக்கேன் யுஎஸில், யாராக இருந்தாலும் விசாரிப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், போன ஆட்சியில் பண்ணாங்களா? அப்போ விசாரிங்களேன், விசாரித்து யார் அந்த லஞ்சத்தை கொடுக்க முற்பட்டார், யார் வாங்க முற்பட்டார், கொடுக்கப்பட்டதா வாங்கப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விசாரணையை வைக்கிறேன்னு சொல்ல வேண்டி தானே ஸ்ட்ரெயிட்டாக. இல்லை, இப்போ இந்த இஷ்யூவில் வந்து 4 கவர்மெண்ட் வந்து நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸாக இருக்குது, ஒன்று மட்டும் பிரசிடென்ட் ரூலில் இருக்குது. ஸோ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறது நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. இதில் வந்து சந்திரபாபு நாயுடு மட்டும் ஒரே ஒரு அவர் மட்டும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன நடந்துச்சு, ஆந்திராவுடைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டிஃபேம் ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணலை, டாக்குமெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து சீஸ் பண்ணப்படலை, இது வந்து யுஎஸில் வந்து கேப்சர் பண்ணப்பட்டு அங்கே இருக்க கோர்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா அது வந்து அந்த மல்டி ஏஜென்சி நோடல் ஏஜென்சி படி பார்த்தா சிபிஐ தான் இங்கே ஏஜென்சியாக இருக்குது, சிபிஐ மூலமாக தான் வாங்க முடியும். அதனால் மாநில அரசுகளால் ஒன்றும் பண்ண முடியாது. மோடி அரசு செஞ்சால் வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அரசால் இங்கே தனிப்பட்டு விசாரணையோ எஃப்ஐஆரோ இந்த வழக்கில் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஒரு மாநில அரசு சிபிஐ என்கொயரி கேட்க முடியுமா? முடியாது. கேட்கலாம். கேட்க முடியும் இல்லை? ஆ, அது கேட்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக கேட்க முடியும். இது யாரை பாதிக்குது? தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தானே பாதிக்குது. தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசுக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறை தானே, அது நேரடியாக நம்ம தமிழ்நாட்டு மக்களை தானே பாதிக்குது. அப்போது சி, இன்றைக்கி பிஜேபி நிறைய இடங்களில் பிஜேபி வந்து மாநிலங்கள் இல்லை, அது
நான் என்ன பார்க்கணும், இன்ஃபேக்ட் எஸ்இசிஐ அஃபீஷியல் கூட இவங்க நேம் பண்ண மாதிரி தெரில. நான் என்ன அது இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் எலக்ட்ரல் பண்ணில் கூட அதானி பேர் வரல. இதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாஜக மத்தியில் மத்திய அரசாங்கம் வேலை செய்வதே அதானிக்கு சொத்து சேர்க்கறதுக்கு தான். அவர்களுடைய முதலாளிக்கு சொத்து சேர்ப்பதற்காக அவர்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வந்து முதலாளிக்கிட்டே லஞ்சம் கேட்க முடியுமா? முடியுமா? முடியாது. அதனால பாஜக கண்டிப்பாக அங்கே பெரிய அளவு இது வரைக்கும் எதுவுமே வரலை. இவங்க அவங்க சொன்னால் வாங்கிக்க போகிறாங்க. மோடியுடைய நண்பர் நீங்கள் இன்றைக்கி வந்து நாளையே வித்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு இதுவாக அவருக்கு. அவருக்கு சொத்து சேர்ப்பதற்காக தான் ஒரு மத்திய அரசே இயங்குது இன்றைக்கி. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அப்போ எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் அவங்க சொன்னால் உடனே கொடுக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு லஞ்சம், ஆனால் என்ன இவங்க எல்லாம் சமரசமாகற ஆட்களாக இருக்கிறதுனால லஞ்சம் கொடுத்தா என்ன வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அரசுகள் நிறைய இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, ஸோ லஞ்சத்தை கொடுக்க முற்படுறாங்க. லஞ்சம் கொடுக்க முற்பட்டு தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி யூஎஸில் ஒரு சார்ஜே இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இன்றைக்கி நீங்கள் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு திமுக சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே முதல்ல நேர்மையாக இருக்கணுமே. நேர்மை தான் இதில் அடிப்படை. உங்களால் அதானி மீது இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோ வேணும்னு கேட்கக்கூடிய திமுகவால் இவங்க கையிலேயே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து ஒரு எஃப்ஐஆர் கூட அதானி மேலே நிலக்கரி இறக்குமதி ஊழலில் போட முடியல. நீங்களே முதலமைச்சர் அவர்களே நீங்களே கவர்னர்கிட்ட போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது, எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்னர்கிட்ட கேட்டீங்களா இல்லையா? நிலக்கரி இறக்குமதி ஊழலில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இனி நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் சொன்னீங்கன்னா போட போகிறாங்க. நீங்கள் கொடுத்த புகாரில் அவங்க போட மாட்டேங்கன்னா நீங்கள் கவர்னர்லாம் போய் சந்திச்சிங்களே, இன்றைக்கி நாங்கள் யாரை போய் சந்திக்கிறது சொல்லுங்கள். அப்போது இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த சமரசம் வந்து நீங்களும் அதானியுடன் சமரசம் செய்து விட்டீர்கள் என்றால் எதிர்கட்சிகள் இன்றைக்கி ராகுல் காந்தி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஹி ஹஸ் கால்ட் ஃபார் அரெஸ்ட் ஆஃப் அதானி, அதானியை கைது செய்யுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும், அதானியை கைது செய்யுங்கள், நாங்கள் விசாரிப்போம், கைது செய்வோம், எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லியிருக்கணும். சி, பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடக்குதுங்கிறதுக்காக பிஸ்னஸ், இப்போ ஒரு ஸ்டேட்டுக்காக அப்போ பிஸ்னஸ் இருக்கக்கூடாதா? அது தனி. ஆனால் ஒருவர் தவறு செய்யும் பொழுது அது தனி. இன்றைக்கி யூஎஸில் கூட தான் $10 billion இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு, சார்ஜ் இண்டிக் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து இவர் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, இவர் மேலே சார்ஜை போடக்கூடாதுன்னு உட்காரலையே. அப்போ நீங்கள் அவங்கள விட உங்களுக்கு அக்கறை இருக்கணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் பவரில் நீங்கள் பண்ண ஊழலுக்கு உங்களை நாங்கள் பிளாக்லிஸ்ட் பண்ணுறோம். மின்சார வாரியத்துலேருந்து பிளாக்லிஸ்ட் தான் பண்ணியிருக்கணும் இத்தனை நேரத்துக்கு அதானி. இன்ஃபேக்ட் வந்து ராகுல் காந்தி சினாரியில் எடுத்துக்கிட்டோம்னா சத்தீஸ்கர் அவங்க சிஎம் இருந்த பீரியடில் தான் அந்த சார்ஜஸ் வைக்கப்படுது. என்கொயரி பண்ணுங்கள், தப்புனா தண்டிச்சுக்கோங்க, நான் கொடுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ரேவந்த் ரெட்டி அக்ரிமெண்ட் போகிறத கேட்கும்போது ரேவந்த் ரெட்டி லீகல் டேர்ம்ஸ்க்கு உட்பட்டு அதானி கூட அக்ரிமெண்ட் போட்டு தெலுங்கானாவுக்கு ஒரு வெல்ஃபேர் கொண்டு வரோம்னா அது தப்பு கிடையாது, லீகலாக அது பண்ணிக்கிட்டோம், இல்லீகலாக அங்கே பண்ணாலும் நான் கேட்பேன், அதானி பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, முறைகேடாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது அவங்க ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இல்லை, கண்டிப்பாக அப்படி தான் ஒரு ஸ்டாண்டை ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எடுக்க முடியும். நான் சொல்ல வரேன்னா இன்ஃபேக்ட் வந்து தப்பு மொனோபோலியோடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இது போன்ற தவறுகள் நிறையா செய்வாங்க, முற்படுவாங்க. அவர்கள் மொனோபோலி ஆகுவதற்காக இன்று அவங்க மொனோபோலி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. காம்படிஷனை பூரா தூக்கிட்டாங்கன்னா அவங்க மட்டும் வைக்கிறது தான் ரேட்டு. ஸோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு போர்ட்டெல்லாம் பிடிக்கிறாங்க, போர்ட்டுக்கு எங்கேருந்து வரணும்? இப்போ நீங்கள் நிலக்கரியை இறக்குமதி பண்ணணும், எது வழியாக வரும் நிலக்கரி? அது வந்து போர்ட்டு வழியாக கப்பலில் தான் வரும். அப்போ போர்ட்டில் அவங்க சொல்கிறது ரேட்டுன்னு நாளைக்கு ஆயிடுச்சுன்னா யாரால் இறக்குமதி கம்மியான ரேட்டுக்கு பண்ண முடியும்? அதான் அன்றைக்கி வேண்டியவங்களால பண்ண முடியும், அதானியால் மட்டும்தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒரு இந்த மாதிரி நீங்கள் மொனோபோலியை கிரியேட் பண்ணிங்கன்னா அப்போது அவங்க நிலக்கரி இன்றைக்கி மார்க்கெட் ரேட்னு சொல்லுவாங்க, அதுக்கே வந்து தப்பான குறைவான தரத்துடைய நிலக்கரி அதிக விலையை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நாளைக்கு அதையும் பிடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க மட்டும்தான், அவங்க சொல்கிறது தான் ரேட்டு, அவங்க சொல்கிறது தான் இது, கடைசியில் எல்லாம் கரண்ட்டு பில் மட்டும் ஏறிகிட்டே வரும். கேட்டால் இழப்பு, இன்றைக்கி மின்சாரம் கேட்டால் இன்றைக்கி என்ன சொன்னால் மின்சார வரத்தில் இழப்பு. இழப்பு எதனால் வருது? நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஊழல்கள்னால வருது.
இது போன்ற முனப்பொலி உருவாக்குவதனால் வருது. காம்படிஷன் இல்லாமல் நீங்கள் காம்படிஷனோட ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணால் நிறைய பிஸ்னஸ்மேன் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நாட்டில் ஆளே இல்லையா? நாட்டில் நிறைய பேர் வந்து நான் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும் சம்பாதிக்கணும்னு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த காம்படிஷனை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் முனப்பொலி கிரியேட் பண்ணுறதுமோ உங்களால் நிறையா லஞ்சம் வாங்க முடிகிறது, நிறையா பணம் சம்பாதிக்க முடியுதுங்கிறதுனால தான் அரசியல்வாதிகள் அதை விடுவதில்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. இதில் வந்து இதுதான் குரோனிக் கேபிட்டலிசம்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணி அவர்கள் சொல்வது தான் நடக்கும்ன்ற மாதிரி காம்படிஷனே இல்லாமல் நடக்குது. குரோனிக் கேபிட்டலிசம் அதோடைய ஃபஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூஎஸ் கோர்ட்டில் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்கேஸ் இப்போ இவங்க அடுத்து இன்னொரு சார்ஜஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஜார்ஜ் சோரஸ் ஏற்கனவே ஹிண்டன்பர்க்கை வந்து வச்சு ஒரு கேம் ஆடினார், அதானி வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துக்கிட்டு இருக்காரு, இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்கா இதெல்லாம் பண்ணுது, ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடணும்னு பண்ணுறாங்க, ட்ரம்ப் வந்தால் இதெல்லாம் மாற்றிடுவார், ட்ரம்ப் வந்தால் சரி பண்ணிடுவார், பிரச்சனை இல்லாமல் போயிடும், இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேரியெலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஊரில் வந்து ஆட்சியாளர்களால் வந்து நீதிமன்றத்தையோ இல்லை வழக்கறிஞர்களோ கட்டுப்படுத்த முடியும், அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் தான் யூஎஸ்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு இண்டிக்ட்மெண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா, இதுக்கு பிறகு அது அந்த கேஸோடைய தோக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி தான். ஜென்ரலாக அவங்க வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த கிராண்ட் ஜூரி சார்ஜஸ்ன்னு சொல்லி இதில் இன்ஃபேக்ட் யார் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னா, எஃபிஐ ஜூரி அப்புறம் எஸ்இசி இவங்க எல்லாருமே இன்வால்வ்டு, இன்வெஸ்டிகேஷன் டைம்லேயே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லேயே அவங்க இன்வால்வ்டு. ஸோ உங்களுக்கு வந்து அது எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிற்குமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வந்து அந்த சார்ஜஸையே போடுவாங்க பெரும்பாலும். ஸோ இதற்கு பிறகு அந்த சார்ஜஸ் நிற்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் சாகரதானியோட கிட்டேருந்தே எடுத்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அமெரிக்காவில் வந்து லஞ்சம் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டாங்கங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லஞ்சம் கொடுக்க முற்பட்டுள்ளார்கள் என்பதை ப்ரூவ் பண்ணிங்களா அதுவே தவறு தான், அதுவே ஒரு வயலேஷன் இந்த இடத்துல. ரெண்டாவது, அவர்கள் சொன்னதற்கு பிறகும் இப்போ 2023 எஃபிஐ சொல்லிடுறாங்க அவங்ககிட்ட, அதானிக்கிட்ட என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள் எங்களால் அப்படிங்கிறத செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து எஃபிஐலேருந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சப்பியான ஆர்டர் வந்து அவங்க போட்டுடுறாங்க. அந்த ஆர்டரை வந்து சாகர் அதானி வந்து கௌதம் அதானிக்கு அமைச்சிருக்கிறார் போலருக்கு. அடுத்த நாள் கௌதம் அதானி அவருடைய மெயிலேருந்து அவருக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஸோ கௌதம் அதானிக்கு இதெல்லாம் தெரியாது என்று நீங்கள் இன்றைக்கி வாதிட முடியாது. ஏன்னா அவருடைய இமெயிலேருந்து அவருக்கே அனுப்பியதன் ஆதாரங்களும் சிக்கியிருக்கிறது. அப்போ அது தெரிந்தும் கூட அவர் 1.5 ஆண்டு காலமாக இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து மற்றவர்கள்கிட்டேருந்து இந்த விஷயங்களை மறைச்சிருக்கிறார், இது ஒரு குற்றம். ஸோ இந்த மாதிரி பல குற்றங்களை அவங்க வந்து ஒவ்வொன்றாக அடுக்கியிருக்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் ஃப்ராட்லேருந்து, வயர் ஃப்ராட்லேருந்து, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்டை வயலேட் பண்ணதுலேருந்து, இது எல்லாத்தையும் அடுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தப்புவதற்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவாக தான் தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதோடைய பாலிடிக்ஸ், பிகர் லெவல் பாலிடிக்ஸ் எப்படி பிளே ஆகுங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்தியாவின் ஜுடிஷியரி போலவோ இல்லை இந்தியாவில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போலவோ வீக் கிடையாது அங்கே அப்படிங்கிறது. இதில் வந்து இப்போ ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்து எஃபிஐ வந்து அவங்க போட்டு கிரிமினல் லாசூட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, எஃபிஐ வந்து 1.5 வருஷமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறைச்சி 600 மில்லியனுக்கு இப்போ ரீசெண்டாக பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதா இருந்துச்சு, அதை வந்து இப்போது இந்த இண்டிக்மெண்ட்க்கு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதான் எங்களுக்கு சொல்கிறாங்க. அதை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்இசி ஒரு சிவில் சூட் வச்சுருக்காங்க. சிவில் சூட்டில் சம்மன் போட்டிருக்காங்க 21 நாளில். கிரிமினல் சூட்டு எஃபிஐ வந்து சார்ஜஸ் கையில் எடுத்துருக்காங்கும் போது அதில் லீகலாக அவங்க ப்ரொசீட் பண்ணால் அதானியோட அரெஸ்ட் வரைக்கும் போகும். இப்போ அவர் இந்தியாவை தாண்டி வெளியே ஸ்டெப் இன் பண்ணார், இந்தியா தாண்டி வெளியே சப்போர்ட் பண்ணார் அப்படின்னாலே அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்கள. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்லை அதான் அவர் இதில் கோஆப்ரேட் பண்ணல, இந்த மாதிரி வந்து அப்ஸ்காண்டிங்கில் தான் இருக்கிறாரு, ஆர் இந்தியா வந்து அதுக்கு இந்தியன் ஐ திங்க் லீகல் ப்ராசஸ் மூலமாக ப்ராப்பர் சேனல்ஸ் மூலமாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராப்பர் சேனல்ஸ் மூலமாக சரியான தீர்வு வராத பொழுது அதானி நாளைக்கு வேறு யூஎஸ்க்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸோட, ட்ரீட்டி உள்ள கண்ட்ரீஸோட, நிறைய நாடுகளோடு அவங்க வந்து அந்த நாட்டுக்கு வந்தாலே அவங்க எந்த அப்ரூவலும் இல்லாமல் நேரடியாக அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இன்றைக்கி அதானி யோசிச்சு தான் போவார். அந்த நாட்டுக்கு போனால் நம்மளை கைது பண்ணுவாங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பட் பாயிண்ட் என்னென்னா, இவங்க இங்கேயே இந்தியாவிலேயே அதானி கைது செய்யப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்தியாவில் வந்து அப்போ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இவங்க சொல்கிறாங்களே அட்டாக் ஆன் இந்தியா
எதுவுமே அட்டாக் ஆன் இந்தியா. நீங்கள் வந்து ஒரு ஒருவர் வந்து இவ்வளவு பெரிய ஊழல் செய்கிறார், அந்த ஊழலை பாதுகாப்பது தான் அட்டாக் ஆன் இந்தியா. இன்னைக்கு சிபிஐனால இடினால ஐடினால ஒரு வழக்கு கூட தொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுதான் அட்டாக் ஆன் இந்தியா. இன்னைக்கு இடி சிபிஐல என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அதானி வந்து இதில் மோனோபோலி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபேக்ட் ஒரு புகாரின்னு ஒரு குரூப் இருக்கு, அவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க. அவருக்கு அவர் வச்சு பல ஆண்டுகளாக தான் ஜெயிலில் இருக்கிறார், 2-3 வருஷமா. அவர் மேலே இருக்கிற சார்ஜ் என்ன தெரியுமா, குறைந்த தர நிலக்கரியை அதிக தர நிலக்கரி என்று ஏமாற்றி விற்று சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்து அந்த பணத்தை லாண்டர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதுக்கும் அதானி செய்ததுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நீங்க கொடுத்துருக்க புகாரும் கிட்டத்தட்ட அதே தான். அப்போ அந்த புகாரி 2-3 ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொன்னா அதானியும் 2-3 ஆண்டுகளாக ஜெயிலில் இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த சிபிஐ இந்த மாதிரி போட்டுட்டு அவர்களை உள்ளே வச்சு இன்னைக்கு அவருடைய கம்பெனியை பேங்க்ரப்சிக்கு போய் அந்த கம்பெனியை அதானிக்கு விற்பதற்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. கோர்ட்டு மூலமாகவே வந்து அதை விற்கணும், அதுக்கு ஹேர்கட். ஹேர்கட்னு என்ன, அவங்க பெரிய லாஸில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அந்த லாஸை யார் பேர் பண்ணுவாங்க, மக்கள் தான் கடைசியில். அதுக்கு ஹேர்கட்னு சொல்லி கடைசியில் பேங்க்ஸை வந்து இவ்வளவு கட் பண்ணி அவருக்கு வந்து அதானிக்கு கொடுப்பதற்கு. அப்போ இன்னைக்கு நாட்டுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி மற்ற போட்டியாளர்கள் அனைவரின் சொத்துக்களையும் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, அதானிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் சிபிஐ இடி போன்றவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தம்னு பாருங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இதெல்லாம் தான் தேச துரோகம்னு நான் சொல்லுவேன். நீங்க நம்மளுடைய நாட்டுடைய இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்டையே விற்று கொண்டிருக்கிறார்கள் தனியார் ஒரு நிறுவனத்திற்காக. இதை வந்து எல்லாம் வெளிப்படையும், இது நேரடியாக மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்கள்லேயும் கரண்ட் சார்ஜ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, எல்லா மாநிலங்களும் நேரடியாக பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உங்களால் அந்த அதானி மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இந்தியாவில் நீங்கள் போட முடியலன்னா இதை விட வெக்கக்கேடு வேறு என்ன வேண்டும் இந்த நாட்டுக்கு? இதுதான் நமக்கு அவமானமான ஒன்று. இப்போ மோடி கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகே, மற்ற ஸ்டேட்லேயும் வந்து அங்கே இருக்க பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அங்கே இருக்க ரீஜனல் பார்ட்டிஸும் அதை வந்து லைட்டராக எடுத்துக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் அது அந்த சமரசம் தான் இன்னைக்கு நாட்டு மக்களை இவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு இருக்கு ஆக்கியிருக்கு. இந்த எதிர்கட்சிகள் வந்து இப்படித்தான் வந்து பாஜகவுடைய அவங்களுடைய அந்த குரோனிக் கேபிட்டலிசம் இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிற அதானியுடைய குரோனிக் கேபிட்டலிசம் வளர்வதற்கான மிக முக்கியமான காரணம் எதிர்கட்சிகள். இப்போ இவங்க இருக்கு இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் நீங்கள் சமரசமாவது தான், இதனால நாளைக்கு வந்து ஏதோ நீங்க போட்டி போட்டு நீங்க மேல வந்துட முடியல, உங்களை சாப்பிட்டு போயிருவாங்க அவங்க இல்லையா. சோ இவங்க இவர்கள் வந்து ஊழலுக்கு சமரசமாவதே வந்து தொழிலாக வைத்திருந்தார்கள் என்றால் ரொம்ப ஈஸியா இவங்க அவங்க இவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியுது. இவங்க அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டு கடைசியில மக்கள் தான் அதனால பாதிக்கப்பட போவது, மக்கள் தான். சரி, அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இந்த கட்சியில் இருப்பார், இன்னைக்கு திமுகவில் இருப்பார், நாளைக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே நுழைஞ்சு பிஜேபிக்கு போயிடுவார் ரைட்டுங்களா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க வந்து கடைசியில் வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, எந்த கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோ அந்த கட்சிக்கிட்ட போய் உட்காந்துப்பாங்க. ஆனால் மக்களுடைய நிலை என்ன? அப்போ இந்த மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல தான் நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி முதலமைச்சரை எங்கே பார்த்தாலும் பத்திரிகையாளர்கள் கேட்கணும், அதானி வந்தாரா, உங்களை சந்தித்தாரா ரகசியமாக, அல்லது யாரை சந்தித்தார், உங்கள் மகனை சந்தித்தாரா, யாரை சந்தித்தார் சொல்லுங்க, என்ன பேசப்பட்டது, லஞ்சம் கொடுக்க முற்பட்டாரா, இந்த எஸ்சி எஸ்சிஐயிடம் இருந்து மின்சாரம் வாங்குவதற்கு உங்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ லஞ்சம் கொடுக்க அவர் முற்பட்டாரா, அவர் முற்படும் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள், முடியாது என்று சொன்னீர்களா, அல்லது வேறு யாருக்காவது கொடுக்க முற்பட்டாரா, அவர்கள் என்ன சொன்னார்கள், அது ஏதாவது விசாரித்தீர்களா, இது எதுவுமே நடக்கவில்லை என்றால் இது எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லுங்க. அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு வந்து இதுதான். இதை வந்து அரசாங்கம் தெளிவுபடுத்தணும். ஒரு பொழுதும் இவர்கள் வந்து இது போன்ற சமரசங்களை நாம ஒப்புக்கொள்ளக்கூடாது, நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம இவங்களும் பண்றாங்க அவங்களும் பண்றாங்கன்னு கடந்து போயிட்டோம்னா நம்ம தலையில தான் இந்த இடி விடும். அதனால தான் நம்ம கரண்ட் பில் அதிகமாக கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு 2 மடங்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு காரணம் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைய ஊழல்கள் நடந்ததுன்னு திமுக ஆட்சிக்கு வந்து அந்த ஊழல்கள் மீது எஃப்ஐஆர் கூட போடாமல் சமரசமாகி
அந்த பணத்தை இழந்த ஊழல் பணத்தை மீட்காமல் அந்த பாரத்தை கொண்டு வந்து உங்க தலைமையில 2021-22 வச்சாங்க பாத்தீங்களா, அதனால நீங்க தான் கரண்ட் பில் அதிகமா கட்டுறீங்க. 2021-22 பிறகு டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற ஊழல்கள் செய்து மீண்டும் மின்சார வாரியத்தை மீட்டெடுக்காமல் மேலும் மேலும் ஊழல் செய்து மேலும் இழப்புகளை உருவாக்கி திரும்ப உங்க தலைமையில கரண்ட் பில் ஏற்றத்தை வச்சாங்க பாத்தீங்களா. இதை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து மீட்க வேண்டும் என்றால் நம்ம கேள்வி கேட்டாகணும். நம்ம கேள்வி கேட்க கேள்வி கேட்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி ஓட ஆரம்பிச்சார். அதன்றது பேரை சொன்னோன்னு இது போன்ற அவர்கள் வெட்கப்பட ஆரம்பிக்கணும். வெட்கப்படத்தால் தான் நாளைக்கு வந்து அவர்கள் வந்து திருந்துவார்கள். நாளைக்கு வந்து ஐயோ நம்ம வந்து இவங்களோட சமரசமான மக்கள் இப்படி கேள்வி கேட்பாங்க, நாம வந்து மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை சமரசம் ஆகக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அரசியல்வாதிகளை தள்ள வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்கிறது. இதுவரை எங்களுடைய நன்றி கருத்துக்களை பயன்மைக்கு நன்றி.